வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. தென்னை டு சென்னை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகாசியில் இரண்டு பட்டாசு ஆலைகளில் வெடிவிபத்து, சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆற்று மணலில் புதைந்து விவசாயிகள் நூதன போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தமிழக அரசு தீவிரம், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். கூட்டுறவு சங்க தேர்தல் நடைமுறைகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யக்கோரிய வழக்கு, கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையர் 13 தேதி பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் விதிமுறைகளில் அமெரிக்காவில் போன்று இந்தியாவில் ஏன் கட்டுப்பாடுகள் இல்லை, உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் கால அவகாசம் கோரிய மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உட்பட தோழமை கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் கால அவகாசம் கோரிய மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் கோரி தற்கொலை செய்து கொண்ட சேலம் மாவட்ட திமுக தொண்டர் பிரபு மற்றும் நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து தீக்குளித்து இறந்த மதிமுக தொண்டர் ரவி ஆகியோருக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி மீட்பு பயணம் திருச்சியிலிருந்து நாளை தொடங்கும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினைக்காக போராடி எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்றும், வன்கொடுமை சட்டம் தொடர்பாக வரும் 16 தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். நாளைய தினம் முக்கொம்பிலிருந்து, திருச்சி மாவட்டம் முக்கொம்பிலிருந்து ஒரு பயணம் புறப்படுகிறது. அதற்கு பிறகு இன்னொரு பயணமாக 9 தேதி அரியலூர் மாவட்டத்திலிருந்து அந்த பயணம் தொடங்கப்படவிருக்கிறது. ஆக இப்படி நடக்கக்கூடிய இந்த காவேரி மீட்பு பயணத்தில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, அந்தந்த கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றியம், நகரம், பேரூர் அத்துணை நிர்வாகிகள், கட்சியினுடைய தோழர்கள் அத்துணை பேரும் அந்த பயணத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் தலைமையில் திருச்சியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சி தென்னூர் உழவர் சந்தையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு, அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன், காவிரி நீரை பெறுவதற்கும் தடுப்பதற்கும் நியாயம், சட்டம், தர்மம், கூட்டாட்சி இவற்றை மதிக்காமல் மிதிக்கக்கூடிய நிலையை மத்திய பாஜக அரசும் கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசும் மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் பயிர் பிரச்சினை அல்ல, உயிர் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நம்முடைய உரிமை, அதை சட்டப்படி கொடுப்பது மத்திய அரசினுடைய கடமை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும். இது விவசாயினுடைய பயிர் பிரச்சினை அல்ல, உயிர் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையிலே தண்ணீரை பெற வேண்டும் என்ற உறுதியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர்.
பின்னர் நீதிமன்ற வளாகம் வெளியே வந்த வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாநில அரசு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் வழக்கறிஞர்கள் போராட்டம் தீவிரமடையும் என்று வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் கூறியுள்ளார். அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம், எக்மோர் நீதிமன்றம், சைதாப்பட்டு நீதிமன்றங்களை எல்லாம் புறக்கணித்து பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநில அரசும் மத்திய அரசும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மாணவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகையான போராட்ட வடிவங்களை கையில் எடுத்து காவிரி நதிநீரில் தங்களுக்குள்ள உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசு பாராமுகம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் பிரதமர் பதவிக்குத்தான் தமிழருக்கு வாய்ப்புள்ளை என்றால் துணைவேந்தர் பதவிக்குமா என்று கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடகாவைச் சேர்ந்த எம் கே சூரப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு தமிழகத்தில் பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் கவிஞர் வைரமுத்து கருத்து பதிவிட்டுள்ளார். பிரதமர் பதவிக்குத்தான் தமிழருக்கு வாய்ப்பில்லை என்றால் துணைவேந்தர் பதவிக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதுபோன்ற செயல்கள் எல்லாம் தமிழகத்தை தனிப்படுத்துவதா எனவும் வினவியுள்ளார். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டி ராஜேந்தர் தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அத்தனை பேர் ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்து போராடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு வந்து ஏன் இத்தனை தமிழர்கள் இடையில எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போறோம்? அன்னைக்கு ஒரு கடை எடுப்பு, அப்புறம் ஒரு கடை எடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு கடை எடுப்பு, எதுக்கு ஒரே தெரியா ஒட்டுமொத்தமாக ஒரு கடை எடுப்பு? அதுதான் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் ஒரு மாரடைப்புன்னு சொல்றது நீங்களா? இது வார்த்தை என்று, ஒரு வார்த்தை மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாமல் அதை அந்த உணர்வை வெளிப்படுத்திய உதாரணத்தை, வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து இந்த டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னவுடன் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக கூடிய வெள்ளையனவர்கள் என்ன நினைத்தாரோ, 11ஆம் தேதி வைத்திருந்த போராட்டத்தை கூட மாற்றி ஒரே நாளில் கடையடிப்பு என்று வந்தாரே, அந்த வெள்ளையனவர்களுக்கும் அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கும் அவர்களை நான் மதிக்கின்றேன், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 3ஆம் தேதி நடத்தியிருந்தாலும் கூட இன்னொரு வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த நம்முடைய விக்ரமராஜா அவர்களும் அவரும் ஒரு முடிவெடுத்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனமாச்சரியத்தை எல்லாம் மறந்து நேற்று ஒட்டுமொத்த ஒரு கடையடைப்பு. அதை பார்க்கும்போது இந்த தமிழர்களின் உணர்வு, அது மட்டும் இல்லை அத்தனை, அதில் சில இன்னொன்று போன, தமிழ்நாடு எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணி டேங்கர் ஓட்ட அந்த லாரி ஓட்டுறதா இருந்தால் நான் ஃபோன் பண்ணி நான் ஓட்ட போகிறதில்லை அப்படின்னு சொன்ன அந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, யாரோ ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து, பஸ் ஓட்டக்கூடிய தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் தான் கடையை கூட, நான் கீரை விற்கிறனோ கஷ்டப்படுறனோ கூட விற்கிறனோ அது விற்கிறனோ எல்லாத்தையும் மறந்து ஒட்டுமொத்தமாக அந்த கடையடைப்பு நடத்திய அத்தனை உள்ளங்களுக்கும், மற்றபடி தங்களோட உணர்வை வெளிப்படுத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை, நான் பாராட்ட ஒரு லட்சியம் உள்ள தமிழனா தெரிவிக்கிறதுக்கு தான் இதை இது பண்ணுறேன். என்னோடய உணர்வு, நான் என்னோடய தார்மீக ஆதரவுன்னு சொன்னேன், அந்த தார்மீக ஆதரவுன்றதில் 1000 பொருள் வைத்து தான் நான் சொன்னேன், அர்த்தம் வச்சு தான் சொன்னேன், ஆட வச்சு தான் சொன்னேன். என்னன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலை எடுத்து இப்படி குத்துறது எப்படி இருக்கு, அப்படியே சேர்த்து ஒரே குத்து, அதுதான் பஞ்சு. அடிபட்டவனுக்கு அடக்கின நெஞ்சு, குத்து விட்டா வரணும் சத்தம், அப்படியே கலங்கணும் சுத்தம். ஏன்னா அந்த மோடியுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த பிரித்தாளும் கொள்கை என்பது ஒரு கபட நாடகம் என்பது எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க, அவங்க 6 வார கெடுலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த போராட்டம் இப்படி நடந்த உடனே
பாருங்க, நான் அன்னைக்கே சொல்றேன், அந்த போராட்டம் நடத்துறீங்களே கர்நாடகா ஆளுறது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு தந்திரம், இதற்கெல்லாம் மோடி வந்து காவேரி மேலாண்மை அமைத்து விடக்கூடாது, ஸ்கீம் என்பதற்கு பொருள் மேலாண்மை வாரியம் என்பது அல்ல என்று சித்தராமையா வந்து பிரதமருக்கு எழுதுறார் கடிதம், உடனடியாக எழுதுறார் கடிதம். என்ன, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் தந்திரம் என்கிறார். தமிழ்நாட்டில் செய்வது இது தந்திரம். அப்படி என்றால் கர்நாடகத்தில் நீங்கள் செய்வது என்ன, தந்திரமா இல்லை மந்திரமா? இல்லை நீங்க ஏதாவது தண்ணியே விட மாட்டேன்னு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கு, எங்களுக்கு தெரியல. சித்தராமையா என்ன சொல்றாரு, அப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது, விட மாட்டோம் என்று சொல்வது அவரோட ஸ்டாண்டு. இன்னைக்கு காலையில பேப்பர்ல பாக்குறேன், நாடாளுமன்றத்தை தலைநகரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கெல்லாம் கூடி என்ன சொல்றாங்க, காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து, அது மட்டும் வங்கி மோசடிகளை தடுப்பது குறித்து, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதை தடுத்து கொடுப்பதை குறித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டம்லாம், அது அதில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களும் இருக்கின்றார்கள், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டில் இங்கே பிரதான எதிர்கட்சியான திமுகவோட இன்னைக்கு காங்கிரஸ் இங்கே போராடி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மத்தியில் ஒரு ஸ்டாண்டு, கர்நாடகத்தில் ஒரு சித்தராமையாவுக்கு ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசு, இங்கே திமுகவோட கைகோத்து நிற்கிறது திருநாவுக்கரசு, தங்க பாலு இவர் தான் எங்கள் பாலு, இவர் தான் எங்கள் ஆள் அப்படின்னு போராடுறீங்களே, இது என்ன, அது என்ன டபுள் ஸ்டாண்டு? அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், அங்கேயும் கை, இங்கேயும் கை, அது எப்படி டபுள் ஸ்டாண்டோட போராடுவீங்க? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகனம் பார்க்க கூடாது, காங்கிரஸை கையில், காங்கிரஸை கையில் கோத்துக்கிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் போராடக்கூடாது. காங்கிரஸுக்கே இந்த ரெண்டு நிலைப்பாடு, காங்கிரஸோட நீங்க கூட்டணி வைக்கணும் செஞ்சீங்க, தனியாக போய் தொகுதி உடன்பாடு, ஆனால் இந்த கொள்கையில் அவங்களுக்கு இருக்குது முரண்பாடு, அவங்களுக்கு இருக்குது ரெண்டு நிலைப்பாடு, காங்கிரஸ் எடுக்கிறது ரெண்டு ஸ்டாண்டு, எப்படி ஒத்துக்க முடியும்? உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக அரசை எதிர்கட்சி தலைவர் சாடுகிறார், என்ன சொல்றாரு, இந்த அதிமுக என்பவர்கள் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி என்றாலும் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்றாலும் இந்த அதிமுக அரசு பிஜேபியோட அடிமை என்று அடிவரடி என்று சொல்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கும் அதிமுகவாவது பிஜேபியோட மறைமுக கூட்டு, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நேர்முக கூட்டு, அதிமுக பிஜேபியோடு மறைமுகமாக சேர்ந்து கொண்டு பிஜேபி வகுப்பது, பிஜேபிக்கு இருப்பது இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னால், இப்பொழுது காங்கிரசுக்கும் இருப்பது இரட்டை நிலைப்பாடு, அந்த காங்கிரஸோடு கை கோத்து கொண்டிருப்பது திமுக. அப்ப அதிமுகவுக்கும் பிஜேபியோடு மறைமுக உறவித்திருக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸோடு நேர்முக உறவித்திருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? மறைந்துவிட்ட கல்வி தந்த நம்முடைய கருப்பு வைரம் மறைந்துவிட்ட முன்னாள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து அகில இந்திய காங்கிரஸிலே சரித்திரம் படைத்த காமராஜர் ஐயா சொன்னாரே, அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று. அதே போல இன்னைக்கு பிஜேபியோட கைகோத்த அதிமுகவும் காங்கிரஸோடு கைகோத்த திமுகவும் இது நிலைப்பாடு என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இவங்களுடைய இந்த ஸ்டாண்ட பார்க்கல ரொம்ப ஃபீல் பண்றேன், அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு, மைக் வைக்கணுங்கிறது இவரோட ஸ்டாண்டு, ஆள் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு எப்படி ஒரு தீம இன்னைக்கு காங்கிரஸ் கடைபிடிக்குது? நான் கேட்கிறேன், காவேரி மேலாண்மை வாரியத்தில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன, ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன? சும்மா போர்டு பிடிச்சா போறாது, நான் கேட்கிறேன், இதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, சோசியல் மீடியா வாட்ஸ்அப் வந்துருச்சு, இளைஞர்கள்லாம் விழிப்புணர்ச்சோடு இருக்கிறாங்க, இன்னைக்கு தான் இப்படி காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டு ரெண்டு நிலைப்பாடு வச்சிருக்குங்கிறதுனால காரணத்தால் தான் அன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இல்லை, சோனியா ஸ்டாண்ட் என்ன, ராகுல் ஸ்டாண்ட் என்ன தெரியல, அதனால தான் முன்னாள் முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அண்ணா சமூகத்தில் போய் உண்ணாவிரதம் இருந்தார், இவர் எடுத்தார் ஒரு ஸ்டாண்டு, ஆனால் காங்கிரஸ் எடுத்து வேற ஒரு ஸ்டாண்டு, காங்கிரஸ் கூடவே இருந்து பறித்தது குழி, அதனால தான் ஈழத்தரும் பதுங்கு குழியிலேருந்து வெளில வந்தான், இவங்க அன்னைக்கு எடுத்த டபுள் ஸ்டாண்ட் எடுத்த காரணத்தால் தான் அன்னைக்கு முள்ளிவாக்கையால் 1.5 லட்சம் அப்பாவி தமிழன் கொன்று குவிக்கப்பட்டான், ரத்த ஆறு அங்கே ஓடியது, இன்னும் மறக்கல, அந்த கருப்பு தினம் மறக்கல,
அந்த வழி இன்னும் மறக்கல. இன்னைக்கு ஈழத்துல தமிழர்கள் அத்தனை பேர் வெளியேற்றப்பட்டு அங்கே சிங்கரவன் குடியேற்றப்படுகிறான். ஈழத்தமிழச்சி கற்பறிக்கப்படுகின்றால் கண்ணகி பரம்பரையில வந்தவருடைய அந்த கற்பு அங்கே சூறையாடப்படுகிறது. 2078 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு புத்த விகார்களாக மாற்றப்படுகிறது. இந்த நிலைமை காங்கிரஸ் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு. அதே காங்கிரஸோடு இன்னைக்கு கை கோத்துக்கிட்டு நீங்க போராடுறதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆதங்கத்தை கொடுக்குது. அப்ப நீங்க அதிமுக பார்த்து சொல்றதும், அப்ப நீங்க எல்லாமே கூட்டணி அரசியல் தானே நடத்துறீங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டமா? அது எப்படி சார் அது அந்த செய்தி போடுறதுக்கு மனசாட்சி வேணா? அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரா இருக்கா பாருங்க, யாரா இருக்கா கவுண்டம் எண்ணி பாருங்க. அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திமுகவின் ஆதரவு கட்சி கூட்டம். அதற்கு பெயர் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம். நீங்க உங்களோட ஆதரவு கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, உங்களோட கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டிங்க. நீங்க என்ன வேணாலும் போராடுங்க, ஆனால் மக்களுக்கு இதுக்கு வேணும் விளக்கம். ஈழத்தமிழர்கள் மறைச்சலையே நாங்கள் மறக்கல, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மறக்கல. அவ்வளவு பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கீங்க, இவ்வளவெல்லாம் ஏற்படுத்தின இந்த நாட்டில் இன்னைக்கு பாருங்க. ஒரு வேதனைக்கு ஒரு விஷயம், சட்டப்பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டாக்கா யாரா துணைவேந்தர்னு சொன்னாக்கா எஸ் என் சாஸ்திரி, சாஸ்திரி அங்கே போடுறாங்க நாராயண. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. அதில் குறிப்பிடத்தகுந்த போராட்டமாக நேற்று திமுக சார்பாகவும் வணிகர் சங்கங்களின் சார்பாகவும் ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் பேரணி போன்றவை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டி ராஜேந்தர் தன்னுடைய கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இந்த செய்தி தொகுப்பில் உள்ள செய்திகளை பார்க்கலாம். நியூட்ரான் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போடியில் இருந்து மீண்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணத்தை துவக்கினார். தேனி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூட்ரான் திட்டத்தினை எதிர்த்து கடந்த மாதம் 31 மதுரையில் இருந்து தேனி மாவட்ட பகுதிகளுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் 6வது நாளாக நேற்று தொடங்க வேண்டிய நடைப்பயணம் தேனி மாவட்டம் போடியில் இன்று தொடங்கியது. இந்த பயணம் தேவாரம் பிரதான சாலை, ரங்கநாதபுரம், தர்மத்துப்பட்டி, சில்லமரத்துப்பட்டி மற்றும் சிலமலை வழியாக டி புதுக்கோட்டை வரை சென்று நிறைவு பெறுகிறது. இந்த பேரணியில் மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் திராவிட கழகத்தினர் ஆகியோர் உடன் சென்றனர். சிவகாசி அருகே நடைபெற்ற பட்டாசு வெடிவிபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காக்கிவாடன்பட்டையில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகின்றது. இந்த ஆலையில் சுமார் 50 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சிக்கி மாரநேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில், அடையாளம் தெரியாத நிலையில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் முத்துமாரி, மகேஷ் ஆகிய 2 90% தீ காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலையின் உரிமையாளர் மற்றும் ஃபோர்மேன் ஆகியோரை தேடி வருகின்றனர். இதேபோன்று சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை ராமுத்தேவன்பட்டையில் உள்ளது. இந்த ஆலையில் இருந்து பட்டாசுகளை வெளியூர் கொண்டு செல்வதற்காக லாரிகள் ஏற்றும் பணி நடைபெற்றது. அப்போது திடீரென ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதனையடுத்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலும் அணைத்தனர். இந்த வெடி விபத்தில் லட்சுமியாபுரத்தைச் சேர்ந்த ரவி, சேகர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் செந்தில்குமார், பழனிசாமி ஆகியோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு மற்றும் சத்திய பிரமாணம் வழங்கும் விழா ஆவடி ரிசர்வ் படை மைதானத்தில் நடைபெற்றது. சென்னை ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படையின் மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய ரிசர்வ் காவல்படை பிரிவு எண் 423 கீழ் சுமார் 44 வாரங்கள் பயிற்சி பெற்ற 1313 வீரர்களுக்கு சத்திய பிரமாணம் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி காலத்தின் போது வீரர்களுக்கு உடற்பயிற்சி, அணிவகுப்பு, நவீன ஆயுதங்களை கையாளும் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் டிஐஜி பிரவீன் சந்திரகாந்த் காக் கலந்து கொண்டு பயிற்சியின் போது சிறந்து விளங்கிய 8 வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார்.
மாவட்டத்தினிடையே நடைபெற்ற பயிற்சி முடித்த வீரர்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினால் அதை காவல்துறையினர் தடுப்பதாக தஞ்சை கல்லூரி மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்வை புறக்கணித்து தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கல்லூரி வளாகத்திற்கு வெளியில் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. மத்திய அரசுக்கு ஆதரவாக மாநில அரசு செயல்பட்டு போராட்டத்தை ஒடுக்க நினைப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவத்தால் கல்லூரி வளாகத்தில் சற்று பதற்றமான சூழல் நிலவியது. இதேபோன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் ராசிபுரம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 50 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். குடியாத்தம் அருகே இயந்திர கோளாறு காரணமாக ராணுவ ஹெலிகாப்டர் வயல் பகுதியில் தரையிறக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள குளித்திகை பகுதியில் விவசாய நிலத்தில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. இதனை அறிந்து அப்பகுதி மக்கள் அங்கு குவிந்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. இயந்திர கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. ராணுவ ஹெலிகாப்டர் வயல் பகுதியில் தரையிறங்கிய தகவலிலிருந்து குளித்தலை சுற்று வட்டார பகுதி மக்களும் அங்கு குவிந்து வருகின்றனர். திருப்பூரில் நிட் எக்ஸ்பிரஸ் சார்பில் 3 பின்னலாடை துறை சார்ந்த இயந்திரம் மற்றும் துணி வகைகளின் கண்காட்சி துவங்கியது. நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அமைப்பின் சார்பில் நிட் எக்ஸ்பிரஸ் எனப்படும் பின்னலாடை துறை சார்ந்த கண்காட்சி திருப்பூர் பழங்கரை பகுதியில் உள்ள பின்னலாடை வர்த்தக கண்காட்சி மைதானத்தில் துவங்கியது. கண்காட்சியினை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க கௌரவ தலைவர் சக்திவேல் துவங்கி வைத்தார். இதில் ஜப்பான், ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பின்னலாடை துறை சார்ந்த இயந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் கைத்தறி துணி மூலம் தயாரிக்கப்பட்ட துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த கண்காட்சியில் 100 மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் தின்னேட்டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.